നമ്പർക്ക് വണക്കം ഇത് പ്രേക്കിംഗ് ന്യൂസ് തമിഴ് കടന്നുവരിടം பொங்கல் பரிசாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு மளிகை தொகுப்பு அடங்கிய பொருட்களை வந்து அந்த பெட்டகத்தை வந்து தமிழக அரசானது அனைத்து மக்களுக்குமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இலவசமாக வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக வந்து இருந்து பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுமே பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக வந்து பணமும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து எந்த மாதிரியான அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றினா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முன்னாடி கடந்த வருடம் வழங்கப்பட்ட இந்த பொங்கல் பரிசு பெட்டகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மளிகை பொருட்கள் வந்து மொத்தம் இருபத்தொரு பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மளிகை பொருட்கள் பார்த்திங்கன்னா சற்று தரம் குறைவாக இருந்த காரணத்தினால தமிழக அரசானது இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மளிகை பொருட்களை வழங்குவது பற்றி ஆலோசிச்சுட்டு வராங்க ஏன்னா போன முறையே பார்த்திங்கன்னா சற்று தரம் தரம் வந்து குறைவாக இருந்த காரணத்தினால இந்த வருடம் வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு வழக்கம் போல் மக்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அந்த பச்சரிசி சர்க்கரை வெள்ளம் அதுக்கப்புறமேட்டு கரும்புகள் அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து இலவசமாக வழங்கப்படும் இந்த இப்போ இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய தோப்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சற்று போன வருடம் மாதிரி கொடுக்காமல் இந்த வருடம் வந்து பணமாக கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இன்கேஸ் வந்து பணம் கொடுக்குறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இல்லை அப்படின்னா பொருட்களாக வந்து நம்ம வந்து மக்களுக்கு விநியோகிச்சோம் அப்படின்னா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தினால இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆரமித்து பர்ச்சேஸ் பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க காரணத்தினால தமிழக அரசானது இரண்டு வகையான யோசனைகளில் இருக்குது நம்ம டைரெக்டாக வந்து மக்களுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க இன்கேஸ் வந்து பணம் கொடுக்கப்பட்டால் வந்து கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு தமிழக அரசு சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரேஷன் கார்டுதாரர்களும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது இந்த பொருட்களுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஸோ தமிழக அரசே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு நடைமுறை சக்கலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து தமிழக அரசு ஆய்வுக்குழுவானது தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பணமாக கொடுக்கறதுனால இதை வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அர்கனைஸ் இருக்காங்க எது எப்படியோ இந்த வருஷம் பொங்கல் பொருசாக இன்னும் பத்து நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கல் பஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க கடந்த வருடம் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருந்த அந்த இலவச வேட்டி சேலையோட டிசைன்ஸை தமிழக அரசானது இந்த முறை மாற்றியிருக்காங்க பெண்களுக்கான சாரீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விதமான டிசைன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆண்களுக்கான அந்த வேஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகையான டிசைன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஒருவர் பார்த்திங்கன்னா தமிழக அரசானது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்த விதத்துலையும் மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நல்லபடியாக கொண்டாடணும் அதுக்கு தேவையான அனைத்தையுமே வந்து தமிழக அரசானது செய்யும் அப்படின்னு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காருங்க இந்த இலவச வீட்டு சேலைகள் பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே பார்த்திங்கன்னா காதிகிராஃப்ட்லருந்து தான் வந்து தமிழக அரசானது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ காதிகிராஃப்ட் தொழிலாளர்களும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ புதுமையான டிசைன்ஸ் அடங்கிய இந்த தொகுப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பத்து நாளைக்குள்ளேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க தி அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து அனைத்து ரேஷன் அடைதாளர்களையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான குண்டு வெள்ளம் பச்சரிசி முந்திரி ஏலக்காய் திராட்சை அதுக்கப்புறமேட்டு கரும்பு அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா தமிழக அரசானது ரெடியாகியிருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரும்பு பார்த்திங்கன்னா விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வந்து தமிழக அரசானது வாங்குது இதன் காரணமாக விவசாயிகளுக்கான அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையானது நல்ல சற்று கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது கருதுது மேலும் பார்த்திங்கன்னா விவசாயிகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இப்படி நேரடியாக தமிழக அரசே வந்து விவசாயிகள்டு இந்த பொங்கல் பொங்கலுக்கு தேவையான கரும்புகளை வாங்கும்போது அதில் உற்பத்தி செலவை விட இவங்களுக்கு லாபம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேசன் அட்டைதாரர்களும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசை வாங்கி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து விரும்புது ஸோ என்றைக்கு வந்து கொடுக்குறாங்களோ அந்த டோக்கன் முறையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு அட்டைதாரர்களுக்கு வந்து இப்போ அந்த பொருள் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அந்த சீக்கிரமாக அறிவிப்பாங்க அது இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் தெரியல கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டோக்கன் முறையில் தான் வந்து மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசு மற்றும் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இன்கேஸ் பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி பொருள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இன்னும் பத்து நாட்கள் வந்து மக்களுடைய கைக்கு வந்து அதை சேர்ந்துடும் அப்படிங்கிறது எந்த விதமான அச்சமும் இல்லை ஸோ பொங்கல் பரிசை வாங்கிட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாட வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான பொங்கல் பரிசு சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்